மிக கேவலமான தீர்ப்பினை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பதற்கு நீதிபதி தேவையில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பக்கம் போனா வெத்தலையில மை போட்டு சொல்லுவான். இதுக்கு 60 வருஷம் கேஸ் நடத்தணும், இதுக்கு எதுக்கு விவாதம் பண்ணும், இதுக்கு எதுக்கு 3 நீதிபதி மரத்தடியில உட்கார்ந்து வெத்தலையில மை போட்டு அந்த இடத்துல ராமர் இருந்தாரா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க. இது 5 நிமிஷத்துல பண்ணிடுவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில். அது போல ஆள் இருக்கான், அங்கே பொம்பளைகள்லாம் இருக்கா, கையில கோல் வைப்பார், இந்த ஜோதிய சோவியை உருட்டி போட்டு 3 நிமிஷத்துல சொல்லிடுவார் அங்க ஆள் இருந்தாங்க. அதை நம்பிட்டு போய இந்துக்களுக்கு எது எது நம்பிக்கையில இருக்கு? நீங்க சூரிய கிரகணம் வர்றப்ப இந்து என்ன சொல்லுவானா, சூரியனை பாம்பு பிடிக்கதுமா, அவனுடைய நம்பிக்கை அது. நாளைக்கு விஸ்வ இந்து பரிசத்து ஒரு கேஸ் போடுவான், இந்த சூரியனை பிடிக்கிற பாம்பை பிடிச்சு இங்க ஒப்படைக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டா அலகாபாத் நீதிபதி தீர்ப்பு அந்த பாம்பை பிடிச்சிடுவான். வேற என்ன பண்றது, எந்த அடிப்படையில இந்த தீர்ப்பு? நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்பு, பிலீஃபினுடைய அடிப்படையில தீர்ப்பு. நாளைக்கு எந்த இந்த கட்டடத்தை கூட சொல்லுவான், எங்க அம்மா இங்க வந்து மாரியம்மன் கோயில் இருந்தது, அதை இடிச்சு போட்டு உள்ள கட்டிருக்காங்க, அதனால இந்த கட்டடத்தை இடுறானு இடிப்பான், இடிக்க வருவான். நான் ஒரு வக்கீல்ங்கிற முறையில் சொல்கிறேன், மிக அவமானப்பட்ட இந்த தீர்ப்பை படுத்தவிட மொத்தம் 5 கேஸ் போடப்பட்டோம். அந்த 5 கேஸில் இந்த 5 வழக்கும் போடுறப்ப பாப்ரி மசூதி அங்க இருந்தது. இந்த 5 வழக்கிலையும் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பாப்ரி மசூதி, அந்த மசூதி தான் சப்ஜெக்ட் மேட்டர். இந்த 5 வழக்கும் போட்டதுக்கு பிறகு 1992 இந்த மசூதியை இடிக்கிறான். அப்ப அரசாங்கம் அலகாபாத் ஹைகோர்ட் கோர்ட் அவமதிச்ச குற்றத்துக்கு மேல வழக்கு போடல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போட்டிருக்குமா இல்லையா, ஏன் போடல? இந்த 5 வழக்கிலையும் உள்ளது, 5 வழக்கில் 1 வழக்கு வாபஸ் போனோம், 4 வழக்கு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பாப்ரி மசூதி தான். அந்த பாப்ரி மசூதி இடிக்கிறான், இடிச்சா மேல வழக்கு போடணுமா இல்லையா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், போடல. அதோட இல்லாம இப்படி இடிச்சதை கண்டிக்கவும் இல்லை இந்த நீதிபதிகள். இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி இடிச்சிருக்கானுங்க, இடிச்சது தப்புன்னு சொல்லி நீதிபதிகள் கண்டிக்கல. அதத்தான் அந்தியாஜுன பழைய சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு, எப்பொழுது சட்டத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு இழுத்து விட்டானோ அப்பொழுது சட்டம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் இடிப்பதற்கு முன்ன என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையை திருப்பி தர வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கணும். அப்ப இடிப்பதற்கு முன்ன என்ன நிலைமை இருந்தது, பாப்ரி மசித் அங்க இருந்தது, கட்டி கொடுத்துட்டு பிறகு வேலையை பாருங்க. அதுதான் அவர் அத்தியார்ஜுனா சொல்ற பழைய சொலிசிட்டர் ஜெனரல், எப்பொழுது சட்டத்துக்கு புறம்பாக இருந்த மசூதியை இடித்து விட்டார்களோ சட்டம் என்ன செய்ய வேண்டும், நீதிபதிகள் என்ன செய்ய வேண்டும், இந்த வழக்கு நடப்பதற்கு முன்னே அங்கு என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையை மறுபடியும் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி மஸ்ட் பீ ரெஸ்டோர். இந்த வழக்கு நடப்பதற்கு முன்னே என்ன நிலைமை இருந்ததோ அது வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். அதனாலதான் நான் சன் நியூஸ் டிவியில சொன்னேன், உண்மையான நீதி வழங்க வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பாப்ரி மசூதி இருந்ததோ, எந்த இடத்தில் பாப்ரி மசூதி இந்து பெரியவர்களால் இடிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் மசூதியை கட்டி கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இந்த நாட்டில் நடந்த அனைத்து அயோக்கிய குணங்களுக்கும் மதக்கலவர்களுக்கும் இந்து தீவிரவாதிகள் தான் காரணம். அதை தெளிவாக யாருமே அவனுங்கதான் அவ்வளவு எல்லா அயோக்கியத்தனமும் நடந்தது. இந்த நாட்டில் 2 காட்டுமிராண்டித்தனமான செயல் நடந்தது, 1 காந்திஜியை சுட்டானுங்க, இந்து தீவிரவாத காந்திஜியை சுட்டானுங்க, அடுத்த காட்டுமிராண்டித்தனம் இந்த மசூதியை உடைச்சு. இந்த 2 காட்டுமிராண்டித்தனத்தை பண்ணவனுங்க இந்து தீவிரவாதிகள். ஆகையினால மதசார்பற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை போராடி மக்கள் அவர்களை ஒதுக்குற அளவுக்கு நம்ம போராடணும். இவ்வளவு அழகாக இந்துல ஒரு தெளித்தாரு, we have lost the battle but we will win the war. அவர் அழகா சொல்லிட்டார், we have lost the battle but we will win the war. ஒரு யுத்தம்னா 4 நிறைய போர்க்களம் இருக்கும், ஒரு போர்க்களத்தில் தோத்தா யுத்தம் தோத்தா அர்த்தம் இல்ல, அடுத்த போர்க்களத்தை ஜெயிச்சு யுத்தம் ஜெயிக்கும். இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடைபெறுகிற சண்டை அல்ல, நன்றாக தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்து மத நம்பிக்கைக்கும் முஸ்லிம் மத நம்பிக்கைக்கும் உள்ள சண்டை இல்லை, இது வந்து இந்து மத தீவிரவாதிகளுக்கும் ஃபாசிஸ்டுகளுக்கும் ஜனநாயகத்திலும் சமதர்மத்திலும் மத ஒற்றுமையிலும் மதசார்பற்ற தன்மையிலும் கான்ஸ்டிடியூஷன் மீதும் சட்டம் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள
இந்தியர்களுக்கும் இந்து மத வெறியர்களுக்கும் நடக்கிற சண்டை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மத விரோதிகளை இந்த நாட்டை விட்டு துரத்தி நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்தியாவை காப்பாற்றும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு பேச்சுக்கட்டை நன்றி கூறி வருகிறோம். பல தகவல்களை உடனுக்குடன் அறிய இன்றே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.